என்னையெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவாரான்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக்சிடென்ட் ஆகி கூட உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஜீவனை பிசாசு நம்மளை தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் நம்மை மடக்கி அடக்கி ஒடுக்கி கீழே வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது எந்த ஒரு உலகத்தின் காரியமும் நம்மை மடங்கடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிற பிசாசுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பதிலடி என்ன என்னவென்றால், நீங்கள் உங்கள் கால்களின் கீழ் பிசாசை மிதிப்பீர்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். யூ வில் க்ரஷ் சேட்டன் அண்டர் யுவர் ஃபீட். ஹல்லேலூயா. ஆமென். பிசாஸ் நம்மளை போட்டு மிதிக்க முடியாது. உலக மக்கள் பயப்படுறாங்க பிசாசுக்கு, அந்தகார சக்திக்கு, யமனுக்கு எல்லாம் தான் பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. யமனுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதான் அவருடைய அபிஷேகம். அமேன். ஹல்லேலூயா. சில வாரங்களாக நாம் இந்த அபிஷேகத்திற்கு வெறி அதிகமான முக்கியத்தை கொடுத்து அதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நான் அதை படித்து அதை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் சில அனுபவங்கள், நாங்கள் பல வருஷங்களாக இந்த உலகத்தில் இருக்கிற சில அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவங்களையும் கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த வழிநடத்தலின்படி இந்த அபிஷேகம், நாங்கள் பெற்ற இந்த அபிஷேகம் நீங்களும் பெற வேண்டும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும். ஹல்லேலூயா. யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம். ஹல்லேலூயா. ப்ரைஸ். அதே மாதிரி தான். ப்ரைஸ் தி லார்ட். ஆகையால் நீங்கள் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து விடுங்கள். கர்த்தரையே பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறபடி நடங்கள். அப்பொழுது உங்களுக்கு தடையில்லாதபடி உங்களை வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய பாரம், எங்களுடைய வேலையெல்லாம் என்னவென்றால், இந்த அருமையான ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த இந்த ஆத்துமாக்களை நாங்கள், அவர்களை நாங்கள் தேற்றி பலப்படுத்தி உயர்த்தி அவர்களை கர்த்தருக்கு உகந்தவர்களாக நாங்கள் நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக, மனவாட்டி சபையாக, கரை திரை இல்லாத மனவாட்டி சபையாக தேவனுக்கு முன்பாக நாம் நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகவே நாங்கள் இரவும் பகலுமாக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ப்ரைஸ்லான். ஆகையால் அதை, அந்த தரிசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வந்து போகிறவர்களை மாத்திரம் தயவுசெய்து இருக்காதீங்க. வந்து போகிறவர்கள் எங்கே, ஒரு கல்யாணம் மட்டுக்கு தான் வந்து போவாங்கள்ல. கல்யாண மண்டத்துக்கு 10 மணிக்கு வந்து கல்யாண மண்டபம் இந்த வாழ்த்துனா என்ன பண்ணுவாங்க, 11 மணிக்கு போயிட்டு 10 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே இருந்து கல்யாண மண்டலம் என்ன பண்ணுவாங்க, வந்து போகிறவர்கள் தான், அவ்வளோதான் இல்லையா. ஆனால் இது அப்படிப்பட்ட இடம் இல்லை. ஹல்லேலூயா. வந்து போகிற இடம் இல்லை. அது மாதிரி மாத்திரம் நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. வந்து போகிற இடமா மாத்திரம் நம்ம வச்சிக்கவே கூடாது. இது என் வீடு. இது யார் வீடு? நம்ம எல்லோரும் என்ன யோசிக்கணும், இது என்னுடைய வீடு. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வீடு, இது என்னுடைய வீடு. இப்போ நாம் பைபிள் சொல்லுது, நாங்கள் நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள்னு. எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் அத்தனை பேர்களும் அவர்கள் பிள்ளைகளாக முடியும். அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரு கர்த்தரை வார்த்தை சொல்லுது. அப்போ வந்து இது யார் வீடு? இது கர்த்தரை வீடு, என் வீடு. ஹல்லேலூயா. நம்ம வீடு. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆகையால் நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, வீடு இருக்குது. நடைமுறையில் ஒருத்தருக்கும் அங்கங்கே நம்மளுக்கெல்லாம் வீடு இருக்குது. ஓகே, வாடகை வீடோ சொந்த வீடோ பரவாயில்ல, அதை பற்றி இல்லை. ஆண்டவர் கொடுத்த வீடு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் மொத்தமாக ஒரே பொதுவான ஒரு வீடு இது. இதுதான் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயம்.
எல்லாத்துக்கும் நீங்கள் ஆலயத்தை நோக்கி பாருங்கள், கத்திரை நோக்கி பாருங்கள். முதலாவது ஆண்டவர் நோக்கி பாருங்கள், ரெண்டாவது ஆலயத்தை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஊழிகார்கிட்ட வாங்க, ஊழிகாரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், எந்த பிரச்சனைனாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுக்காக நாங்கள் உலகத்தை எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து கத்தருடைய ஊழியக்காரர்களுக்காக, கத்தருடைய ஜனங்களுக்காக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் போன வாரம் ஞாபகம் இருக்கா, ரோமர் 8 ரோமன் 8 ரோமன் சாப்டர் 8 ஞாபகம் இருக்கு இல்லையா? அதே ரோமர் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ரோமன் சாப்டர் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பு எப்படி, அது நடைமுறையில் எப்படி வருது? மாம்ச எண்ணம், மூல அறிவு, மூல அறிவில் மனுஷால் அறிவு. மாம்சத்தின்படி என்ன அர்த்தம்? மனுஷால் புத்தியில் அப்படியே பழைச்சிடலாமா? மனுஷால் புத்தியிலே பழைச்சிடலாமா? அப்படின்னா என்னவா என்ன ஆகுமா? சாவீர்கள். பயங்கரமாக இருக்குது வார்த்தையே இல்லை. அப்போ நமக்கு என்ன இருக்கக்கூடாது? மனுஷால் எண்ணம். என்ன இருக்கக்கூடாது? மனுஷால் எண்ணம். மனுஷால் எண்ணம்னு அர்த்தம் என்ன? இயற்கையாக மனுஷாளுக்குள்ள எண்ணங்கள் என்ன? இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாமா, இப்படி பேசலாம், அப்படி பேசலாம், இப்படி பரட்டலாமா, அப்படி உருட்டிடலாமா, இப்படி போய் சொல்லலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா? அப்போ பாருங்க, அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டோட பிள்ளைங்க, நம்ம இருதயத்தை நம்ம சோதித்து பார்க்கணும். இதை அந்த அவன் சொன்னான் பார்த்தீங்களா, மிஸ்ஸஸ் ஒய்ஃப் வந்து கவுண்டரில் நிற்பாங்க, நான் போய் எல்லா இடமும் உழவு பார்த்து எங்கே உடைக்கலாம். இதான் இது மாம்ச சிந்தை. ஒரு உதாரணம், மாம்ச சிந்தை இல்லை. ஆவின் சிந்தை என்னது? சமாதானமும் ப்ரைஸ் கார்டு. ஆவின் சிந்தை வந்து எப்படி வந்து நம்ம திருடக்கூடாது, ஏன் நம்ம திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அது தப்பு, அது பாவம். அது என்னது? ஆண்டு பிள்ளைங்க போய் செய்வாங்களா? யாருமே அப்படி அந்த மனசில் வருமா, எண்ணம் வருமா? கத்தருடைய பிள்ளைகள் வந்து இல்லை, நகை போடுற விசுவாசிகள் சொல்கிறேன், நகை போடாத விசுவாசிகள் அவங்க போக மாட்டாங்க. நகை அணியும் விசுவாசிகள் என்ன, லலிதா ஜுவல்லரிக்கு போனால் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணி வாங்குவாங்க இல்லையா? இல்லையா? இதான் என்னது? ஆவியன் சிந்தை. அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் இந்த நகை சரணா ஸ்டோர்னா புரியும், அதுக்காக தான் அதெல்லாம் குழந்தை அப்படி பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அப்போ மாம்சத்தை என்னது, ஆவின் சிந்தைன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இதில் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ இது வந்து கடையில் நகை திருட அந்த அதுன்னு அது மாத்திரம் இல்லை, அந்த ஒரு காரியம் பெரிய அது அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நம்முடைய எண்ணங்கள் யோசனை எப்படி இருக்குது? சாதாரண வாழ்க்கையில், டெய்லி வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் எப்படி இருக்குது? மாம்ச சிந்தை இருக்கா? ஆவினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை என்னது? கொஞ்சம் லேசாக தலைவலிக்கு இந்த பக்கம். இன்றைக்கி எதுக்கு சர்ச்சு? காலைல போனோம், வீட்டில் உட்காந்துடலாம், வீட்டில் உட்காந்து ஆசீர்வாதம் சேனல் போட்டு பார்க்கலாம். இது வந்து மாம்ச சிந்தை. தலைவலியோ வயிற்று வலியோ என்ன செய்யணும்? போயிடலாம், அங்கே கத்தரை சோப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது என்னது? ஆவின் சிந்தை. இந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? எப்படி வந்து நம்ம வந்து ஆவியின் சிந்தையில் நாம் நடத்தப்பட வேண்டும், மாமச சிந்தையில் நாம் நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நல்லா புரியுதா எல்லாருக்கும்? அப்போ நம்ம என்ன செய்வோம்? எண்ணெயிலேருந்து என்ன செய்வோம்? ஆவியின் சிந்தையில் போக மாட்டோம். எந்த ஒரு காரியமும், உங்கள் பிஸ்னஸ்ஸோ, டிரான்சாக்ஷனோ, உங்கள் வேலையோ, உங்கள் ஒர்க்கு, ஜாபு, என்ன எதுனாலும் சரி, வீட்டு காரியம், பிள்ளைங்க காரியம், பிள்ளைங்க லைஃப், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், சில்ட்ரன், ஆல் த சில்ட்ரன், பாய்ஸ் கேர்ள்ஸு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஸ்கூலில் படிக்கிறது, போக்குவரத்து, எல்லா விதமான காரியங்களும் என்ன, எப்படி நம்ம நடந்துக்கிறோம்? மாம்ச சிந்தையில் நடக்கிறோமா, ஆவின் சிந்தையில் இருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி எல்லோரும், கல்யாணம் ஆனவங்க, இன்னும் ஆகாதவங்க,
எல்லோருமே மாமிச சிந்தையாக ஆவின் சிந்தை எப்படி நம்ம யோசிக்கிறோம், எப்படி செய்கிறோம், கத்தருக்கு பிரியமான படி நம்ம காரியங்களை செய்கிறோமா, நம்ம வேலை தொழில் வீட்டு காரியம் எல்லாவற்றையும், இல்லைனா வந்து நம்ம மனசு போகிற போக்கு. இல்லை நாலு பேர் சொன்னாங்க அதனாலயா, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நாலு பேரை பிரியப்படுத்தவா, சொந்தக்காரரை பிரியப்படுத்தவா, பங்காளியை பிரியப்படுத்தவா, சொந்தக்காரர்களே பிரியப்படுத்தியிருந்தனா அது மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை இல்லை. சொந்தக்காரர்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்யலாம், அது தப்பு கிடையாது. மற்றவருக்கு உதவி செய்யுங்க, ஒருவர் தாங்கள் கத்த சொல்கிறாரு, உதவி செய்யுங்கள், இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்கிறார், ஓகே. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பங்காளி குறுக்கிட்டு சொந்தக்காரன் குறுக்கிட்டு என்ன உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களை ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னா, அது இப்படி நம்ம கேட்டு நடந்துட்டு இருந்தோன்னா அது என்னது, அது என்னது, அது மாமிச சிந்தை. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்தாவினால் நடத்தப்படும் வார்த்தையால் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது எதற்கோ ஒரு காரியத்துக்கு பயந்து கொண்டு, சொந்தக்காரருக்கு பயந்து, அவர்களுக்கு பயந்து, இவர்களுக்கு பயந்து, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயந்து, நாலு பேருக்கு பயந்து, வேலை செய்கிற இடத்துல பயந்து, அப்படி வந்து நம்ம வந்து கத்தருக்கு பிரியமில்லாத அப்படி ஜீவிக்கும்போது அது வந்து மாம்ச சிந்தை. எதுக்கு சொல்கிறேன்னா, மேலும் எவர்கள் தேவண்டி ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அடுத்த வருஷம் பாருங்கள், இது நல்லா ஸ்டடி பண்ணும், டீப்பாக பாருங்கள், அதை ஆழமாக பாருங்கள், எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யார்? நாம இல்லை, நம்ம தான், கரெக்டாக நம்ம தான். யார் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறது? யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், தோஸ் ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் த சில்ட்ரன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வெர்ஸ் 14. அப்போது அடுத்த வசனம் பாருங்க, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கோம், பிள்ளைகளாயிருக்கோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொன்னல, நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒத்துப்போகும், அப்போ வந்து நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? மாம்சத்து ஆவி இல்லை, தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறேன். அப்படி நடத்த முடியும்போது என்னுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் என்னோட கூட ஒத்து போகிறது. அது வந்து ஒரு சந்திப்பு ஏற்படுது. ஐ மீட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட், மை ஸ்பிரிட் மீட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸோ ஐ ஹாவ் அ கனெக்ஷன் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆவியோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அப்பொழுது நான் என்ன சொல்ல முடியுது? அப்பா, அப்ப ஃபாதர், அப்பா பிதாவே, அப்பா பிதாவேன்னு இருதயத்தில் ஆளுது எப்போ வரும்? ஹல்லேலூயா. எப்போ வரும்? அப்பா பிதாவே நமக்கு ஃப்ரீயாக இருதயத்தில் ஆளுதுன்னு சொல்கிறதுக்கு எப்போ வரும்? ஆவியில் நடத்தப்படும் போது. ஹல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? ப்ரைஸ் லார்ட். அப்போ நமக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கும் அவருக்கும் ஒரு அன்பு இருக்குது. ஏசப்பாவுக்கும் நமக்கும் என்ன இருக்குது? ஒரு ஐக்கியம், அன்பு இருக்குது. ஹல்லேலூயா. ப்ரைஸ் லார்ட். மாம்சத்தில் நடத்தப்படுகிறவர்கள் பாருங்க, போன வாரம் வந்தார், இந்த வாரம் வரல. அதான் ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? முத்திரை, ஸ்டாம்ப் அடிச்சிட்டார். பரிசுத்தாவியான நம்மை ஸ்டாம்ப் அடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம என்ன செய்ய முடியாது? மாம்சத்தின்படி நடக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவியின்படி தான் நடக்க முடியும். இப்போது இதான் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆவியினால் நடத்தப்படுகிறது, பரிசுத்தாவியினால் நடத்தப்படு என்ன என்பதை நீங்கள் நான் இப்பொழுது கொஞ்சமாவது லேசாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கா? பரிசுத்தாவியினால் நடத்தப்படுதுன்னு என்ன அர்த்தம்னா, கடகடகடன்னு கை தட்டி அலையா 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 பாப்பா. நிறைய பேர் இதான் பரிசுத்தாவியினால் நடத்தப்படும் வச்சிட்ருக்காங்க.
இது கிளியர் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். இதை பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் போது கை தட்டுதல் இருக்கும், ஆவியில் நிரம்புறது இருக்கும், சத்தம் வரும், கூச்சல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது வந்து அபிஷேகம் கிடைக்கும் பொழுது மனுஷருடைய சரீரம் தாங்க முடியாதனால சில காரியங்களை மனுஷர் செய்கிறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி போன வாரம் தான் சொன்னேன். அந்த நிறைவினால் நமக்கு வந்து ஒரு ஆவியில் நமக்கு வந்து ஒரு உற்சாகம், எக்ஸூபரன்ஸ் இன் த ஸ்பிரிட். அதனால் வந்து என்ன செய்கிறாங்க, லெலியான் கத்துறாங்க, கையை தட்டுறாங்க, கீழே விடுறாங்க, இதெல்லாம். அதனால் அதே நேரத்தில் பரிசுத்தாவி பெற்றவர்கள் அப்படியே குவைட்டாக கூட உட்காந்துருப்பாங்க வெளியே தெரியாமல். பெரிய பெரிய ஊழிக்காரெல்லாம் பாஸ்டருங்கெல்லாம் பாருங்கள், சீனியர் பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா, பெரிய பெரிய ஊழிக்காரெல்லாம், வயதான ஊழிக்கார்கள், சீனியர் நல்ல முதிர்ந்த ஊழியக்காரர்கள், அனுபவ அந்தமையான பரிசுத்தவான்கள், சேன்ஸ் ஆஃப் காட் அப்போஸ்தலர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம ஊரில், பாஸ்டர் மோகன் இப்படி பெரிய பெரியவர்களும் அது மாதிரி ஒரு அவங்களாம் நீங்கள் ஆவியில் நிரம்பும்போது அப்படியே குவைட்டாக உட்காந்து ப்ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்ணு மூடி அப்படியே ப்ரேஸ் தரான், ப்ரேஸ் தரான், ப்ரேஸ் தரான், ப்ரேஸ் தரான், ஹாலேலூயா, ஹாலேலூயா, காரா பாஷா பாணிக்கா, அப்படியே வந்து என்ன செய்வாங்க, ஆவியில் நிரம்பி தான் இருப்பாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்க வந்து அவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும் போது அவங்களுக்கு உற்சாகம் ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு அதை வந்து அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அதனால் இது தப்புன்னு சொல்லலை, நான் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம், கை தட்டுறதோ கத்துறதோ, அந்நிய பாஷையில் சத்தமாக பேசுகிறதோ, குதிக்கிறதோ, இதுதான் ஆவியை நினைக்கக்கூடாதுன்றேன். ஆவியனுடைய ஒரு அது வந்து ஒரு விளைவு, ஆவியனுடைய பரிசுத்தாவி பெறும்பொழுது அதனுடைய விளைவு என்னது, புரியுதா உங்களுக்கு விளைவுண்ணா, ரிசல்ட், அதனுடைய ரிசல்ட் என்னது, கை தட்டுறாங்க இல்லை ஹலேலூயான் கத்துறாங்க, ஓகே. ஆனால் ஆவியனை என்னது, பாவம் செய்யாதபடி பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறது தான் என்னது, பரிசுத்த வாழ்க்கை, ஹலேலூயா, பரிசுத்த வாழ்க்கை தான் என்னது, அபிஷேகம், ஹலேலூயா, பரிசுத்தாவின் அபிஷேகம், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அசுத்த வாழ்க்கை கிடையாது, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சா, இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சா, ரெண்டுக்கும் வித்தியாசம். அதனால் அந்த அவங்க அந்த சிஸ்டர் அந்த பிரதர் வந்து நல்ல சத்தமாக வந்து அவங்கள பர்சாவி இப்போ நமக்கு இல்லையான்னு நினைக்காதீங்க, ஹல்லேலூயா. நல்லா வந்து என்ன செய்யுங்க, கத்தருக்கு ஃபுல்லாக ஒப்பு கொடுங்க, ஆவி ஆத்மா சரீரத்தை ஃபுல்லாக சரண்டர், சரண்டர்னா அர்த்தம் புரியுதா, போலீஸில் சரணடைந்தார் என்ன, வண்டி திருடன் பிடிபட்டான், அது வந்து சிசிடிவியில் அவன் காணப்பட்டான், போலீஸில் சரணடைந்தான், சிக்னலை நிற்காமல் பாய்ந்து சென்றான், காவலர் லபக்கென்று சென்று பாய்ந்து பிடித்தார்கள். இது வந்து சரணடைகள், சரணடைதல் என்ன அர்த்தம், ஏசப்பா தான் எனக்கு அல்ல இல்லையா, அதுதான் சரண, சரணடைந்தார், சரண்டர், சரணடைவது, சரணடைவது, என் வாழ்க்கையை முடிச்சு அவர் தான் என்னை நடத்துகிறார். என்னுடைய யோசனை இல்லை, எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவர் தான் நடத்துகிறார், அல்ல இல்லையா. இது இப்போ என்னது, ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு ஜீவியம். அது நம்ம எல்லோரும் செய்யணும், எல்லாருமே, பெரியவங்க சின்னவங்க பிள்ளைங்க எல்லாருமே, யூ மஸ்ட் பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், புரியுதா. மொபைலில் வரும், டிவியில் வரும், லேப்டாப்பில் வரும், எல்லாத்துலேயும் வரும், எல்லாமே வரும். என்ன கனி, கனி தரும், என்ன கனியும், கனியும் வரும், களைகளும் வரும், எதெல்லாம் வரும், லேப்டாப்பில், டிவியில், மொபைலில், என்ன சில்ட்ரன் புரியுதா, என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் வரும், கோதுமையும் வரும், களைகளும் வரும், எதில், கையில் இருக்குதுல்ல தொல்லன், இதில் என்ன பிரதர், ரெண்டுமே வரும் இல்லையா, என்னெல்லாம் வரும், அதில் மற்ற 3:12
தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை Matthew 3:12 Matthew 3:12 அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறியோ அவியாத அக்கினால் சுட்டரிப்பார் என்றான் யோவான் சொன்னார். அப்போ அவருக்கு அந்த காலத்தில் மொபைல்னால் அவருக்கு என்னென்னு தெரியாது இல்லை. யோவானுக்கு மொபைல் மாத்திரம் இல்லை, எல்லாமே சொல்கிறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் வரும் நமக்கு? கோதுமை வரும், களைகளும் வரும், ரெண்டுமே வரும். அப்போ நம்ம கோதுமை விட்டுட்டு களைகளிலே உட்காந்துருக்காங்க இப்போ பசங்கள்லாம், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம், வாலிபர்கள், பெரியோர் சிறியோர் எல்லாருமே இப்போ இதில் உட்காந்துருக்குறாங்க. கோதுமை விட்டுட்டு கையில் வர்ற களைகள் நல்லா யோசிச்சு பாருங்கள். களைகளை வச்சு என்ன செஞ்சிட்ருக்காங்க? பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நோண்டி 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 நோண்டி. அவ்வளோ என்னென்ன களைகள்லாம் வருதோ, குப்பை என்ன வர்றது, அவ்வளோ என்னது என்ன விக்டர் இல்லையா, வர்றது அவ்வளோ குப்பை தானே, நிறையா தெரியும் அவனுக்கு. நீ வந்து நீ களையை பா, நீ வந்து என்ன செய்ய மாட்டேன், களை பார்க்க மாட்டான் விக்டர், கோதுமை தான் பார்ப்பான். ஏன்னா இதெல்லாம் நடைமுறையில் செய்ய நடக்கிற காரியங்கள். ஹலோ யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ், யங் பீப்புள், வாலிபர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள் கூட தயவுசெய்து, வயதான பாட்டிமாவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. அது எங்கே தொடர்றது, எங்கே அமுக்கிறது, என்ன வரும் ஒன்றுமே தெரியாது. அல்லே இல்லையா, அவர் பரலவும் செல்வார்கள். ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியலனா கத்திரி சோத்திரம் வேலை இல்லையா, கையில் எதையும் அறுவறுப்பான எதையும் கையில் பார்க்க முடியல. நல்லா கவனிச்சிங்க, பி கேர்ஃபுல். ஓகே, நிறையா டர்ட்டு ஃபில்த்து வருது, தெரியும்ல டர்ட்டு ஃபில்த்துனா. ஓகே, அதனால செய்ய விட நம்ம அதை பார்க்கக்கூடாது. அதனால் அதுதான் ஆவியில் நடத்தப்படுது. இப்பொழுது நாம் ஆவியில் நடத்தப்படுகிறோமா இல்லையா? எத்தனை பேருக்கு நான் ஆவியில் நடத்தப்பட வேண்டும், கர்த்தருடைய ஆவியே என்னை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் மாம்சத்தில் நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இதை ஸ்ட்ராங்காக வந்து ஆணி அடித்த மாதிரி, ஒரு மரத்தில் ஆணி அடித்து எப்படி இருக்கும், இறங்கு டொக்கு 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 அடிக்க 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 அந்த ஆணி உள்ள இறங்கும்ல, ஆரங்களும் ஆணி வச்சுங்க, அந்த ஆணி உள்ளே போக வரைக்கும் அந்த மரத்தில் அடித்து 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 உள்ளே இறங்கணும். அது மாதிரி தான் ஆண்டு வார்த்தை. ஆண்டு வார்த்தை என்ன செய்யணும், உள்ளே போகணும், ஆழமாக போகணும், ஆழமாக போகணும். அதை பிடுங்கி எடுக்க முடியாது. ஆண்டு வார்த்தை உள்ளே போயிடுச்சுன்னா அதை பிடுங்கி என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யாருனாலும் வரலாம், யார் பிரதர் சிஸ்டர் யாருனாலும் வரலாம். நீங்கள் ஜெப வீட்டுக்கு வந்து பாஸ்டர் நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம் கேளுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க, அங்கே திறந்து விட்றோம், இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. எந்த காரியம்தான் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் டாக்குமெண்ட் ஏதாவது முக்கியமானது ஆவணங்கள் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு மேட்டர்னால் அந்த ஆவணங்களை கொண்டு வந்து இங்கே பலிபீடத்தில் வச்சு என்ன எஸ்ஐக்கு ராஜா மாதிரி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நாங்களே பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து இங்கே ஆல்டரில் வச்சு பலிபீடத்தில் வச்சு கீழே வச்சு தொட்டு ஜெபம் பண்ணிருக்கோம் நாங்கள் ஃபேமிலியாக. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பயமுறுத்துறதுக்காக ஒருத்தர் லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சான், அதையும் கொண்டு இங்கே வச்சு ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, அங்கே ஆக்ஷனே கிடையாது. ஹல்லேலூயா. அது எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. ப்ரைஸ் தி லார்ட். ஜெப வீட்டில் தான் செய்யணும், வந்து உடம்பு சரியில்லையா ஜெப வீட்டுக்கு கொண்டு வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. பிஸ்னஸ் காரியமாக ஒரு புது ப்ராஜெக்ட் வருதா, கொண்டு வாங்க, வந்து இங்கே ஜெபம் பண்ணுங்கள், வச்சு ஜெபம் பண்ணுங்கள், நாங்களும் வந்து தொட்டு ஜெபம் பண்ணி தரோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கல்யாண பத்திரிக்கையா பலிபீடத்தில் கொண்டு வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் ஜெப வீடு, அதுக்கு தான் இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நாம் எதற்காக இந்த ஆழமான ஒரு
அஸ்ரிவாரத்தை போடுகிறேன்னா அப்போ தான் நமக்கு வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன என்பதை நீ உங்களுக்கு கிளியராக நீங்கள் நாம் அதில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வந்து நானும் கிறிஸ்தவன், நானும் பெந்தெகோஸ்டு, ஆனால் வந்து போகிறேன், அந்த அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. வேஸ்ட், அது அப்சல்யூட் வேஸ்ட். ஆவியில் நடத்தப்படுகிறேன்னா, கிறிஸ்துக்களாக இருக்கிறேன்னா, என்னுடைய எண்ணங்கள் யோசனை எப்படி இருக்குது, என்னுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது, இதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முக்கியமான காரியம் இது வந்து இந்த செய்தி இப்போது இது வரைக்கும் கொடுத்த ஒரு முகவுரை தான், செய்தி இன்மை தான் இருக்குது, செய்தி கொடுக்க நேரம் இல்லை. முக்கியமான காரியத்தை சொல்கிறேன் நான், அதை புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் அந்த செய்தியை புரிய முடியும். இந்த செய்தி கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், எஃபிஷியன்ஸ் எபேசியர் 4:30, எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எவ்வளோ ஆழமான ஒரு காரியம் பாருங்க, அது வந்து சடனாக புரிஞ்சிக்க முடியாது நம்மளால் ஈஸியாக. இப்போது இதில் என்னென்னா இருக்குன்னா, முக்கியமான காரியம் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆவியில் நடத்தப்படுகிறது, பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறது என்றே பார்த்தோம். அப்பொழுது நமக்கு கர்த்தர் பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறார். பரிசுத்தாவியானவர் என்னவென்று நான் எடுத்து சொன்னேன். அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை சொன்னே முத்திரை போட பட்டிருக்கிறது. வி ஆர் சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். க்ளோரி. அது அந்த பேக்கில் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது நடுவில். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த வசனத்தை திரும்பியும் பாருங்கள். நீங்கள் சென்ட்ரல் இருக்கும் பாருங்கள், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. தேங்க்யூ. இது என்னது? இது என்னது? முத்திரை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் வச்சிங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் நம்ம சர்ச்சிலேருந்து. இப்போ நாளைக்கு நம்ம சபையில் ஒரு பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ண போகுது. அப்போது என்ன செய்வோம், ஒரு சர்டிஃபிகேட்டை மாப்பிள்ள சர்ச்சுக்கு என்ன கொடுக்கும், மாப்பிள்ள பாஸ்டருக்கு, பொண்ணு பாஸ்டர் என்ன கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எங்கள் சபையில் இந்த பொண்ணு இத்தனை வருஷமாக விசுவாசி, திருவிருந்து எடுக்கிற விசுவாசி, தங்கமான பொண்ணு, நம்பி கட்டலான்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஒரு முத்திரை என்ன பண்ணுறோம், முத்திரை போடுறோம், சர்டிஃபிகேட் கொடுத்தோம். டு ஹூம் சோ இட் இவர் இட் மை கன்சர்ன் அப்படின்னு. இப்பொழுது தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில், மாப்பிள்ளை சர்ச்சுக்கு போய் மாப்பிள்ளை பாஸ்டர் கொடுத்து அவருக்கு இதை கொடுப்பாங்க. அவர் இதை பார்த்துட்டு அவர் நான் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவர் முத்திரை குத்தி இந்த பையனை நம்பலாம், யாரை நம்புறீங்களோ இல்லையா, இந்த பையனை நம்பலான்னு என்ன செய்யலாம், ஒரு சர்டிஃபிகேட் அவர் கொடுக்கணும் எனக்கு. இத்தனை வருஷமாக அவர் அங்கே நல்ல விசுவாசி, நல்ல ஊழியம் செய்வார், நல்ல உதவி, நல்ல பையன், நல்ல கேரக்டர், திருவந்து எடுப்பார், நல்ல சாட்சி, குட் டெஸ்டிமனி, பேரண்ட்ஸு எல்லாமே நல்ல ஃபேமிலி அப்படின்னு அவர்கள் கொடுப்பார். அதுக்கப்புறம் நாங்கள் மற்ற காரியங்கள் நாங்கள் செய்வோம். அப்போது எல்லாத்துக்கும் அத்தாட்சி என்னது, அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசெம்பிளி அண்ணா செக்ஷன் சாப்பா குத்தியாச்சு. ஹல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், பரிசுத்தாவி நல்ல நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு டேபிளில் இருக்கிற ஒரு சால்ட் பெப்பர் இல்லை, அவர் தான் வந்து என்னது அப்பம். ஹல்லேலூயா. அவர் தான் சாப்பாடு, அவர் தான் என்னது
அவர் தான் அப்பம், ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஹலேலூயா. அவரை தான் உட்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. நிறைய பேர் அவர் ஜீவ அப்பமாக எடுத்துக்காலதுபடி அது அறகுறையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவங்க என்ன சொல்வாங்க, ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர், அவங்களுக்கு கொஞ்சோண்டு சால்ட் பெப்பர் மாதிரி, அது அதை கொண்டு காமிக்கணுன்றது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் சால்ட் பெப்பர் இன் யுவர் லைஃப். ஹலேலூயா. கொஞ்சம் ருசி லேசாக லேசாக அங்கே கொஞ்சம் நெஸ்டர் அப்படி தானே. இஸ் நாட் சால்ட் பெப்பர். அவர் தான் அப்பமே, அவர் தான் அவர் தான் சாப்பாடே, அவர் தான் ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஹலேலூயா. நிறைய கிறிஸ்தவங்க எடுத்துங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், டேபிளில் இருக்கிற சால்ட் பெப்பர் மாதிரி தான், அப்படி அவ்வளோ தான் எடுத்துக்கிறாங்க அதை, அவரை. ஹலேலூயா. ஆகையால் இதை பார்க்கும் பொழுது இதில் சில காரியங்களும் முக்கியமான காரியம் இது என்னென்னா, இந்த மீட்கப்படும் நாள் இருக்கு இல்லையா, மீட்கப்படும் நாள் என்ன, என்னது, கர்த்தருடைய வருகையின் நாள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், வாழ்ந்து பல வருஷங்கள் வாழ்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிந்து வைத்துக்கொள்வோம், அதற்கு பின்பு எந்த காரியமும் செய்யவே முடியாது. எந்த காரியம் செய்ய முடியுமா, எந்த காரியமும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பரிசுத்தப்பட முடியுமா, மரணமடைந்த பிறகு, மரணமடைந்த பிறகு ரட்சிக்கப்பட முடியாது. மரணமடைந்த பிறகு சாங்டிஃபிகேஷன், சால்வேஷன் கிடையாது. சாங்டிஃபிகேஷன், அது சாங்டிஃபிகேஷன்னா பரிசுத்தப்படுதல். அதற்கு பின்பு வசனம் நமக்கு கிடையாது, அதற்கு பின்பு அபிஷேகம் கிடையாது. எல்லாமே எப்போ, அதுக்கப்புறம் சபை கிடையாது, ஐக்கியம் கிடையாது, ஜெபம் கிடையாது, எல்லாமே எப்போ, இங்கே இருக்கும்போது தான். அப்போ இந்த இருக்கிற ஜீவிய காலத்தில் நாம் எல்லாவற்றையும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்கு பின்பு என்னவென்றால், மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரே தினம் மரிப்பதும், பின்பு நியாய தீர்ப்பு. இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மேன் டு டை ஒன்ஸ் அண்ட் தென் த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு கர்த்தர் வசனம் சொல்கிறார். அப்பொழுது மரித்த பின்பு என்னது, நமக்கு நியாய தீர்ப்பின் நாள் ஒரு நாள் இருக்கிறது. மரித்தவர்கள் எல்லாரும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். All the dead will be raised. அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள், தோஸ் ஆர் சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட், மீட்பின் எதற்காக, சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட், மீட்பின் நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். டோன்ட் கிரீ த ஹோலி ஸ்பிரிட், டு நாட் கிரீ த ஹோலி ஸ்பிரிட் விச் யூ ரிசீவ் ஃபார் த டே ஆஃப் அஸ் அ சீல் ஃபார் த டே ஆஃப் ரிடெம்ஷன். சம்படி இஸ் காட் இங்கிலீஷ் பைபிள், ரீட் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:30, ரீட் லவுட்லி. ரிடெம்ஷன். ஹல்லேலூயா. இப்போது பரிசுத்தாவை நம்ம அபிஷேகித்திருக்கிறார், அதை நாம் என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவை எப்படி துக்கப்படுத்த முடியும், நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவை யார், ஆண்டவர், ஆண்டவராகிய பரிசுத்தாவை எங்கே இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். ஆகையால் தான் அப்பா பிதாவின்னு சொல்கிறோம், ஆவியில் நடத்தப்படுறோம், இதெல்லாம் படிச்சிட்டோம்ல, இவ்வளோ இன்னும் இவ்வளோ படிச்சிட்டோம். இப்பொழுது அவர் எப்படி துக்கப்படுவார், பரிசுத்தாவை எப்படி துக்கப்படுவார், பாவம் செய்யும்போது. கரெக்டாக சொன்னீங்க, கோபம், பாவம், கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு பிரியமாக நடக்காமல் இருக்கும் பொழுது, மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது பரிசுத்தாவை நாம் என்ன செய்கிறோம், துக்கப்படுத்துகிறோம். வி கிரீ த ஹோலி ஸ்பிரிட் பை அவர் டிஸ்ஒபீடியன்ஸ், பை அவர் அன்காட்லினஸ்,
பை அவர் சின்ஸ். அப்போ இந்த சீல் எதுக்காக போட்டிருக்காரு? எதுக்காக சம் சீல் போட்டிருக்காரு? மீட்கப்படும் நாளுக்கு நான் பத்திரமாக இருக்கேன். ஹல்லேலூயா. இப்போது சில பொருட்கள்லாம் வந்து இப்போது ஓட்டிங் மிஷின் இருக்குது. ஓட்டிங் மிஷின் ஓட்டு முடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க? அப்படியே சுற்றி சீல் அடித்து சாப்பா குத்தி 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 என்ன பண்ணுறாரு? தூக்கி தூக்கி தனியாக வச்சிடறாங்க. வச்சு என்ன பண்ணுறாங்க? போலீஸு இது வந்து கன்னோட வந்து என்ன செய்கிறாங்க? வண்டியில் ஏற்றி கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபாக வைக்கிறாங்க. வெளியே ரூம்களை செய்யணும், அங்கே அதில் பேப்பர் ஒட்டி சீல் அடித்து அங்கே பத்திரமா உள்ளே இருக்கு. எதுக்கு? மீட்கப்படும் நாள் உள்ளே எப்படி இருக்கு? எதுக்கு இருக்கே? கவுண்டிங் டேக்கு, அதான் மீட்கப்படும் நாள். அப்போ பத்திரமா வச்சுருக்கு. அப்போ அதே மாதிரி நம்மளே கத்தனை பண்ணியிருக்கார். சீல் அடித்து பர்ஸ்தான சீல் அடிச்சிருக்காரு. அவருடைய பிளட்டு அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி மூடி பர்ஸ்தாவினை கொடுத்து சீல் பண்ணி நாம் ஆண்டுக்கு பிரியமாக ஜீக்கும்படியாக நடப்பதற்காக கத்தனை செய்திருக்கார். நம்மை சீல் பண்ணி மீட்கப்படும் நாளுக்கு நாம் நரகத்துக்கு போகாதபடி நம்ம என்ன எதிர்க்காது? நம்ம சீல் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம சீல் எதுக்கு சீல் அடிச்சிருக்காரு? மீட்கப்படும் நாளில் எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகாதபடி சீல் அடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா எப்படி சுற்றி வருது பார்த்தீங்களா? இப்போது மேட்டர் அப்போ நம்ம என்ன என்ன யோசிக்கணும், என்ன வந்து நம்ம உணரணும், ரியலைஸ் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய சீல் வேணும். பரிசுத்தாவின் சீல் எனக்கு நீ ஆண்டவரே என்னை நீ முத்திரை போடும். பரிசுத்தாவினாலே முத்திரை போடும். ஆண்டவர் கரத்தில் இந்த மாதிரி சீல் கிடையாது. அவருடைய சீல் எப்படி? அவருடைய கரம் ஆணையடிக்கப்பட்ட கரத்தினால என்ன செய்கிறார்? நம்மை முத்திரைக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய சட்டின் மறைவில்லை கத்தனை பாதுகாக்கிறார். ஆவி ஆத்மா சரித்தை கத்தனை செய்கிறாருமை நம்மையும் நம்ம குடும்பத்தையும் மனைவி பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரையும் வீட்டில் இருக்கோம் அத்தனை பேரும் யார் என்ன ரட்சிக்கப்படலையோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தியத்துக்குள் வராதவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க பிள்ளைகள் பெற்றோர் அத்தை மாமா யாராவது இன்னும் சொந்தக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் இந்த இந்த முத்திரைக்குள்ளாக அவர்கள் கூட யார் வரணும்? இரத்த சம்பந்தப்பட்ட எங்கே வரணும்? இந்த முத்திரைகளாக அவர்கள் வர வேண்டும். அல்லது அவர்கள் எங்கே போவார்கள்? பாதாளத்துக்கு போய்விடுவார்கள். மீட்கப்படாதவர்கள் மீட்கப்படும் நாளுக்கு அந்த நாளுக்காக நம்மளை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறார் கத்தர். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம உயிரோடு இருக்கும்போது கத்தருடைய வருகை இருந்தாலும் நாம் பரிசுத்தால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ஆண்டு ரகசிய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் முத்திரை இருந்தால் நாம் அப்படி உயிரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம் அல்லது நாம் கைவிடப்படுவோம். எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் கைவிடப்பட போகிறாங்க தெரியுமா? ஆண்டு வருகை இல்லை. எத்தனை கிறிஸ்தவர்கள் கைவிடப்பட போகிறாங்க? எத்தனை பெந்தகோஸ்தக்காரங்க கைவிடப்பட போகிறாங்க? எத்தனை ஊழிக்காரங்க எத்தனை பாஸ்டர் கைவிடப்படுறாங்களோ தெரியாது எனக்கு. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். மீட்கப்படும் நாளுக்கு என்று எது முந்திக் கொள்ளுமோ நமக்கு தெரியாது. விச் வாட் வில் ப்ரிசீட் வி நாட் நோ வெதர் இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் த லார்ட் ஆர் அவர் பாசிங் அவே ஃப்ரம் திஸ் எர்த். நம்முடைய மரணமோ அல்லது கத்திரி வருகையோ எது முந்துமோ தெரியாது நமக்கு. ஆகையால் அந்த மீட்கப்படும் நாளுக்கு என்று நாம் இந்த பரிசுத்தாவியை நாம் பெற்று ஆவியின்படி நடந்து முத்திரை போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்போது இந்த இப்படிப்பட்ட காரியங்களை பாவங்களை செய்யும் பொழுது, இப்போது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் 17 வசனம் பாருங்கள். எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல். ஹல்லேலூயா. முத்திரை போடப்படாதவர்கள் எப்படி நடப்பார்கள்? வீணான சிந்தை. ஹல்லேலூயா. வீணான சிந்தை. முத்திரை போடப்படாதவர்கள் எப்படி நடப்பாங்க? கிறிஸ்தவங்களோ இந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி நடப்பாங்க? இயேசு இல்லாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி நடப்பார்கள்? வீணான சிந்தையில் நடந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் புத்தியில் இந்த வாசிங்க, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க பார்க்கலாம்.
எப்படிலாம் இருப்பாங்க பாருங்களேன். உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் படிங்க ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் யார்? மீட்கப்படாதவர்கள். அப்புறம் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. யார்? வீணாசந்தியில் இருக்கிறவர்கள். இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஒரு காலத்தில் இயேசு அறியாமல் இருந்தோம், புத்திரர் இல்லாமல் இருந்தோம், பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் போதித்தாலும், ஒரு ஊழியக்கார் போதித்தா கூட யார் போதிக்கிறது? யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்தபடியே முந்தின நடக்கின்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நியூ ட்ரெஸ்ஸை போட்டுங்க. நியூ ட்ரெஸ். என்னது நியூ ட்ரெஸ்? புதிய ட்ரெஸ்ஸை தரித்து கொள்ளுங்கள். என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின். நம்ம பேண்ட்டோ ஜீன்ஸோ டிஷர்ட்டோ எல்லாம் சுரிதாரோ என்ன போட்டிருந்தாலும் சரி, புடவை எது போட்டிருந்தாலும் சரி, நமக்கு மேலே ஒரு வஸ்திரம் இருக்குது. என்ன வஸ்திரம் இருக்குது? என்னத்தை தரித்து, வாட் வி ஆர் வேரிங், தரித்து கொள்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரம். அது யாருடைய வஸ்திரம்? கர்த்தருடைய வஸ்திரம். ஹல்லேலூயா. அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற வஸ்திரம் இல்லையா? ஆண்டவரே, நான் எங்கே போனால் வந்தாலும் உங்களுடைய வஸ்திரத்துக்கெல்லாம் இருக்கணும். உங்களுடைய வஸ்திரத்துக்கெல்லாம் இருக்கும். ஐ மஸ்ட் பி இன் த கார்மெண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடினால் பொய்யை களைத்து அவனவன் பிறனோட மெய்யை பேச கடவன். ஆவிக்குரியவர்கள் நடத்தப்பட என்ன செய்வாங்க? பொய் போட்டுட்டு பேச மாட்டாங்க. முத்திரை போடப்பட்டிருக்கோம், பொய் வருமா? வயலில் வராது. ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனி கிடவது. ஹல்லேலூயா. கோபம் என்ன செய்யறது? அந்நியரும் பிரதேசி மத்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? வீணான சிந்தை பக்கத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தன் வந்து திடீர்னு கூட்ட வந்து ஃப்ரெண்டில் கட் பண்ணுறான் வச்சிங்களேன், என்ன அப்போ வந்து கத்தனை ஆசிரியப்பாராக அப்படி சொல்ல முடியுமா? என்ன உடனே அப்படி கோவம் வராது இல்லையா? அவனை உதைக்கும் போது பிரேக்கை உதச்சி ஒரு கோவம் வந்து காட்டு மிராண்டி ஏதாவது வந்து அதுக்கு மேலே என்ன செய்ய விடுறது? போகக்கூடாது. ஹல்லேலூயா. காட்டு கழுதிகளை எல்லாம் வசனத்தில் இருக்குது. கோபம் கொண்டாலும் ஆமாம், பிள்ளைகள் தலைவலியாக இருக்கும், தலைகீழாக இருக்கும், என்ன செய்கிறது? கோபம் வருது, என்ன செய்கிறது? போட்டு சாத்தலாமா? சாத்து சாத்துன்னு சாத்தி என்ன கோபம் தான் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. நல்லா கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். என்ன செய்யணும்? வாயில் கொடுக்கணும், அப்புறம் கையிலையும் கொடுக்கணும். ஒரு அடி ஸ்கேல் வாங்கி வச்சுங்க, ரொம்ப வலிக்காது, போட்டாலும் பட் பட்னு செய்யலாம், கொடுக்கலாம். அல்ல, பிசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள். அப்போ தான் என்ன, இந்த முத்திரையை நம்ம இழந்து போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆகி முத்திரை இழந்து போக என்ன செய்யணும்? கோவம் வரக்கூடாது. கோவம் வந்தாலும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் பாவம் செய்யக்கூடாது. கத்தர் பாவம் செய்யாமல் கோவப்படுது, அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு, கத்தரை கொடுத்துருக்காரு. செல்லாத்து கோவம் வரும். இப்போது பிள்ளைங்க கீழ் பண்ண கோவம் வரும். கிளாஸில் வந்து பசங்க வந்து ஒரே தலைவியாக இருந்தால் டீச்சர் கோவம் வராது வரா? வருமா வராதா? சண்டே கிளாஸில் தலைவியாக இருந்தால் என்ன வரும் டீச்சருக்கு? சீனியர் மேடமுக்கு வந்து கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ என்ன செய்வாங்க? நல்லா கற்றுவாங்க இல்லையா? அது என்னது? அலௌடு, அலௌடு. இது அப்புறம் வந்து திருடுகிறவங்க இனி திருடாமலும் குறைச்சலுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளின் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்படக் கடவன். இது ஓகே, திருடக்கூடாது, நல்ல ஒரு மனசு இருக்கணும், மற்றவங்களும் உதவி செய்யணும். ஓகே, இதெல்லாம் என்னது? முத்திரை பெற்றவர்கள் செய்கிற காரியங்கள்.
அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாயில் தான் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன தான் பெரிய தலைவலினா கூட என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம் இல்லை. மெட்ராஸில் அது சென்னையில் பாடிக்குள்ளே வந்து இல்லை வாயில் வாய் அடக்கிட்டுருக்குது, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம ஊரில் சென்னையில் பாடிக்கல இல்லை ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கத்தான் கிருபை தரார் ஆண்டவரே, கிருபியாக இறங்கி டெம்பர் லூஸ் பண்ணாதபடி இல்லை கெட்ட வார்த்தை பேசாதபடி கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும். அப்போது பிசாசன் உங்களை பக்கத்தில் வராதபடி என்ன செய்வார் கத்தர், காத்துக்கொள்ள பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அதான் தான் அதான் நம்ம வந்து வாய் விட்டு பேசிட்டோம் வச்சிங்களா, ஏதாவது வார்த்தை எடுத்து பேசிட்டோன்னா அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். ரொம்ப இங்கே ரொம்ப தலைவலி ஏரியாவெல்லாம். ஆனாலும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் வாயில் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு ரொம்ப இந்த பக்கம் தலைவலி அந்த பக்கம் தலைவலி எதிரிலையும் தலைவலி என்ன பிசாசு சுற்றி பிசாசு. ஆகையால் அதுக்கப்புறம் வந்து அதுதான் இந்த அபிஷேகம் தான் நம்மளை என்ன செய்யும் காத்துக்கொள்ளும். கெட்ட வார்த்தை பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்டவர்களுக்கு பிரயோஜனம் பண்ண முடியும். நீங்கள் பேசுங்கள், நம்ம பே என்ன பேசணும், வள 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 வளன்னு என்ன செய்யக்கூடாது, சும்மா கதை அடிக்கக்கூடாது. பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சாதாரணமாக பேசினா கூட மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், அது பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி தான் பேசணும். அப்புறம் 31 வசனம் பாருங்கள், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்கள் ஏன் இதை வந்து இந்த இந்த மத்தியில் இந்த வசனத்தை வச்சு 30 வசனத்தை வச்சு ரெண்டு சைட்லேயும் வந்து நிறையா கொடுத்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா, வசனத்தை சென்ட்ரலில் வச்சுருக்காரு அந்த வசனத்தை இல்லையா, வச்சு மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக குஷன் பண்ணியிருக்காரு. பாருங்கள் எது என்னென்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு ஃபுல்லாக குஷன் பண்ணியிருக்காரு. அதை யார் பவுல், துர்க்கம் உங்களை நீங்கள் ஒருவருக்கொரு தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போது இதெல்லாம் நம்ம செய்யணும். எதுக்கு கொடுத்துருக்கு, இதெல்லாம் நம்ம செய்யணும். அதை அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். பைபிளை படித்து என்ன செய்யணும், இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்போ வந்து மாம்சத்தில் போயிட்டு வந்து ஒரு சின்ன காரியம் நடந்து போச்சு, உடனே ஒரு சண்டைக்கு போகிறோம் வச்சிங்களேன், அது 1+1 2 ஆகி 2+2 அப்படி ஆகி அப்புறம் பெரிய என்ன பெரிய ப்ராப்ளம் வந்து அது வந்து அப்புறம் அடித்தடியில் போய் அவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன அப்புறம் நீயா நானா அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா என்ன, அதுக்கு தான் கத்தன்னு சொல்கிறாரு முத்திரையப்பட்ட அந்த ஆவியை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், துக்கப்படுத்தாதீங்கள். அப்போ இப்படி நடந்தால் ஆண்டவருக்கு கத்த துக்கப்படுறா இல்லையா, இதெல்லாம் செஞ்சேன்னு வச்சிங்களேன், இந்த என்னென்ன போட்டிருக்கோ இதெல்லாம் செஞ்சிட்டோம் வச்சுங்க, இந்த தவறுகளை செஞ்சோம்னா அப்போது நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியான எப்படி இருப்பார், துக்கப்படுவார். இப்போ சில நேரம் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இப்படி பண்ணியிருக்கோம் அப்போது அது உடனே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசுக்கில்ல, இருக்கா இல்லையா, மனசுக்கு இருக்கா இல்லையா, எவ்வளோ பெரிய பாரம் இருக்கிற மனசில், ஐ இப்படி பேசிட்டமே அப்படி பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே. அதுக்கப்புறம் நம்ம சமாதானத்தை இழந்து அதுக்கப்புறம் ஆண்டுகிட்ட ஆண்டுரே இப்படி கிருபை தாரும் மன்னியும் ஆண்டுரே மன்னியும் அப்புறம் தான் என்ன தெரியும், மறுபடியும் ஆண்டு ஆவியான என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஜென்ட்லாக விட்டு போய் நம்மளை விட்டு அப்படி நைஸாக போயிடுவார், எப்போ போனால் நமக்கே தெரியாது. அதனால என்ன செய்வார், துக்க ஆவியான துக்கப்படுத்தா என்ன செய்வார் கத்தர், இஸ் எ ஜென்டில்மேன், மிருதுவானவர் இல்லை ஆவியானவர், பலவீனமாக இல்லை பலவீனமாருன்னு நினச்சிடாதீங்க, இஸ் நாட் எ வீக் மேன். ஆவியானவர் வந்து இயேசுவை உயிர்த்தது செய்தவர், எல்லா காரியத்தையும் கத்தர் வந்து இந்த ஆண்ட சராசனங்களே படைத்த ஆவியானவர், அவர் எப்படிப்பட்டவர் இல்லை, மிருதுவானவரும் அல்லது வீக்கானவர் கிடையாது, பலவீனமானவர் கிடையாது, பலமுள்ளவர் மகாபலமுள்ளவர். அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர், ஜென்டில். இப்போ ஒரு பெரிய ஒரு பாக்ஸர் வர வச்சிங்களேன், அந்த கதவை விட வந்து உயரம் பத்தாது, அப்படி குனிஞ்சு தான் வர்றார் உள்ள, பெரிய பாக்ஸர்
வந்து ஒரு பாடி பில்டர் யோஜாவத்தில் வந்து நிற்கிறார் வச்சுங்களேன். என்ன அவர் வந்து எப்படி இப்போ எல்லாரையும் பிள்ளைங்களாம் அப்படியே நல்லா அணைச்சி இது பண்ணி தடை கொடுத்து அன்பாக பேசி ஹலோன்னு சொல்லி எல்லாட்டையும் ஜென்ட்லாக மூவ் பண்ணுறாரு. என்ன நல்லா அழகாக சிரித்து புன்முறல் ஸ்மைல் பண்ணி ஜென்ட்லாக மூவ் பண்ணுறாரு. போகும்போது அப்படியே நல்லா ஜென்ட்லாக வந்து என்ன இப்போ அவர் உள்ளே வந்து பேசிட்டு இருக்கார். யாருமே அவர் சட்டை பண்ணல வச்சுங்க, யாருமே அவரை கண்டுக்கல. மசில்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மசிலாக இருக்கும். என்ன யாருமே அவர் சட்டை பண்ணலை. அப்போ யாருமே நம்மளை சட்டை பண்ணலை, நம்மளை யாரும் மரியாதைக்குள்ள அவர் என்ன பண்ணுவார், நைசாக மெதுவாக கவுத்து வந்துட்டு எப்போ போனார்னே தெரியாது அப்படி போயிடுவார். அப்படி தானே பண்ணுவார் அவர் இல்லையா? அதே மாதிரி தான் பரிசுத்தாவை என்ன செய்வார், நம்ம பாவம் செஞ்சால் நைஸாக ஜென்டலாக போய். ஆனால் அவர் பலசாலி, பலவீனவர், பலவீனவர் அல்ல. இஸ் நாட் எ வீக் மேன், இஸ் காட். பரிசுத்தாவை யார் அவர், கடவுள், காட் த ஹோலி ஸ்பிரிட், மகா வல்லமை உள்ளவர், இயேசுவை உயிர்த்தெழுதை செய்தவர். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் என்ன பண்ணுவாராம், ஜென்டலாக போயிடுவார். அதனால தான் என்ன செய்யலாம், பரிசுத்தாவை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. இல்லை புரியுதா உங்களுக்கு? அடுத்து வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை, இப்போ இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் 5வது அதிகாரத்துலையும் இருக்குது, அதில் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். நீங்களும் அன்புக்கு மேலும் 3:5-3 பாருங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி தேசித்தனமும் மற்றெந்த அஸ்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளில் பேர் முதலாக உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. வம்பு, புத்தியினம், பேச்சு, பரியாசம், தகாதவிகள் சோத்திரம் செய்வதிலே தகும். ஹல்லேலூயா! பரியாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஏளனம் பண்ணுறது, தெனாட்டா பேசுகிறது, என்ன ரவுடித்தனம் பண்ணுறது, இதெல்லாம் என்னது? அப்போ என்ன, பரிசுத்தாவே நாம் துக்கப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். என்ன செய்யணும், நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும், நன்றி செலுத்தும், தேங்க்ஸ் கிவிங். விவசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாரக்காரனாகிய, பொருளாசையாவது காரணாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரிக்க அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட யாரும் ஒருத்தனை எங்கே போக முடியாதான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா! அதால் தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தாவை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய செய்கைகள்னால, வாயின் வார்த்தைகள்னால சண்டை, சச்சரவு வீட்டுக்குள்ளே, குடும்ப சண்டை, குடுமை சண்டை, எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தாவை நம்ம துக்கப்படுத்தவே கூடாது. கற்று தான் நம்ம காத்துக்கொள்வாராக. நிறையா இருக்குது, எவ்வளோ நம்ம கற்றுக்க வேண்டியது. அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். காட்ஸ் கிரேஸ், கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை தருவார். ஜெபம் பண்ணுமா?